வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எக்லிப்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கிரகணம். இந்த கிரகணம் அப்படிங்கிறது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது. சந்திர கிரகணத்தப்போ சந்திரன் அதாவது மூன் வந்து நம்ம ஏர்த்லேருந்து பார்க்கும்போது தெரியாது, அது நம்ம லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். சூரிய கிரகணத்தப்போ சூரியன் அதாவது சன் வந்து ஏர்த்லேருந்து பார்க்கும்போது தெரியாது, அதை நம்ம சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியாது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோலார் எக்லிப்ஸ் அப்போது அதாவது சூரிய கிரகணத்தப்போ சன்னுக்கும் ஏர்த்துக்கும் நடுவில் வந்து மூன் வந்து இருக்கிறதுனால ஏர்த்லேருந்து சனை நம்மளால் பார்க்க முடியல, மூன் தான் மறைச்சிக்கிட்டு இருக்கு. சன்லேருந்து வரக்கூடிய லைட் பார்த்திங்க அப்படின்னா லைட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். மூன் வந்து தடுத்து நிப்பாட்டுது. மூன் அப்படிங்கிறது ஒபேக் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வழியாக லைட் வந்து ஊடுருவி போக முடியாது, ப்ராபகேட் ஆகி போக முடியாது. அண்ட் இந்த லைட் வந்து வேறு எப்படியும் சுற்றியும் போக முடியாது. அப்படிங்கிறப்போ மூனோட ஷேடோ வந்து ஏர்த்தில் ரீஜன் ஏழை வந்து விழுகுது. அப்போ யாரெல்லாம் இந்த ரீஜன் ஏழை வந்து ஏர்த்தில் இருக்கிறாங்களோ அவங்களால சன்னை வந்து பார்க்க முடியாது, அதை தான் நம்ம சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பி அண்ட் சி ரீஜனில் இருக்கிறவங்களால சன்னை வந்து பார்க்க முடியும் பார்ஷியலி. லூனார் எக்லிப்ஸ் அப்போது அதாவது சந்திர கிரகணத்தப்போ சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் வந்து ஏர்த் இருக்குது. மூன் தன்னோட ஊன லைட்டை தான் வந்து ஏர்த்து கொடுக்குதா? கிடையாது. சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை தான் மூன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஏர்த்துக்கு. அதனால் மூன் நமக்கு லைட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போது சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் ஏர்த் வந்து இருக்குது. சன்னோட லைட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுமா? ஏர்த் அப்படிங்கிறது ஒபேக் ஆப்ஜெக்ட். அது வந்து நடுவில் இருக்கும்போது லைட்டால் வேறு சுற்றியும் போக முடியாது. அப்படிங்கிறப்போ ஏர்த்தோட ஷேடோ வந்து மூனில் விழுகுது. ஸோ தட் வி கால் இட் ஆஸ் அ லூனார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ் அப்போது மூனோட ஷேடோ ஏர்த்தில் விழுது, லூனார் எக்லிப்ஸ் அப்போது ஏர்த்தோட ஷேடோ வந்து மூனில் விழுகுது. ஏன்னா லைட்டால் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுது, வர சுற்றியும் போக முடியாது. அப்போது இந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்னால நடக்குது, விச் இஸ் நோன் ஆஸ் த ரிலேட்டேனியா ப்ராபகேஷன் ஆஃப் லைட். அதாவது லைட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்னால் பார்ஷியலாகவோ இல்லை கம்ப்ளீட்டாகவோ மறைக்கப்படும் போது, அப்ஸ்கியூட் ஆகும் போது, அப்போ தான் வந்து எக்லிப்ஸ் அப்படிங்கிற இன்சிடெண்ட் வந்து நடக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இப்போ எக்லிப்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும், சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனா எக்லிப்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் அ கமெண்ட் செக்ஷன். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரினு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சிக்ஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செவன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எயிட்டில் ஃபஸ்ட் டம் அண்ட் செகண்ட் டம் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் டம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் சீ இட். ஷேர் அமோங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.